வணக்கம் மேக்ஸ். 11th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2 கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் எழுதலை, படிக்கிறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சப்போஸ் தட் 120 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் இன் 4 செக்ஷன்ஸ் ஆஃப் 11th ஸ்டாண்டர்ட் இன் எ ஸ்கூல். 120 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் இன் 4 செக்ஷன்ஸ். 120 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 செக்ஷனில் படிக்கிறாங்க. என் எந்த கிளாஸில்? 11th ஸ்டாண்டர்டில். லெட் ஏ டினோட் த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஏ டினோட் த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பி டினோட் த செட் ஆஃப் செக்ஷன்ஸ். திஸ் இஸ் செக்ஷன். செக்ஷன் 1, 2, 3, 4. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் 1, 2, 3, 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட், டிஃபைன் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி ஆஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் இஃப் த ஸ்டூடெண்ட் எக்ஸ் பிலாங் டு த ஸ்டூடெண்ட் செக்ஷன் ஒய். இஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன்? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். வாட் கேன் யூ சே அபவுட் த இன்வர்ஸ் ரிலேஷன்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிலேஷன் வச்சு இது வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதனுடைய இன்வர்ஸ், அதாவது மாற்றிடணும், செக்ஷனும் ஸ்டூடெண்ட்ஸ் போடணும். செக்ஷனை வந்து ஏன்னு போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து பீன்னு போட்டு அந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனாக என்ன க்வெஸ்சன், எக்ஸ்பிளைன் யுவர் ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 to 20, கிளாஸ் வந்து 4 செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்ன்னு கொடுக்குறாங்க இல்லையா, நான் இப்போ ரிலேஷன் பண்ணுறேன். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கிளாஸில் படிக்கலாம், அதே ஸ்டூடெண்ட்டு இன்னொரு கிளாஸில் படிக்க முடியாது இல்லையா. ஆனால் ரெண்டு ஸ்டூடெண்ட்டு ஒரே கிளாஸில் படிக்கலாம். ஓகேவா? அதுதான். இப்போது எக்ஸ் இஸ் எனி ஒன் ஆஃப் த 120 ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங் டு எனி ஒன் ஆஃப் த செக்ஷன். தேர்ஃபோர் இட் இஸ் 1 to 1 ஆர் மெனி டு ஒன். ஓகே. அப்போ இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன், கரெக்டாக ஃபங்க்ஷன் அது இல்லையா. ஓகே, ஃபங்க்ஷன். செகண்டு, இது வந்து இன்வர்ஸ். இன்வர்ஸ் ரிலேஷன் ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. இன்வர்ஸ்னால் நான் இப்போ கிளாஸ் இங்கே தூக்கி போகிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே போகிறேன். இங்கே இந்த பையன் இருக்கான் இல்லையா, இங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான். இந்த ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கிளாஸில் படிக்கிறானா, அவன் இன்னொரு ஸ்டூடெண்ட்டு இன்னொரு கிளாஸில் படிக்க முடியாது இல்லையாம்மா. அப்போ அந்த இன்வர்ஸ் ரிலேஷன் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். புரியுதா சொல்கிறது? இவன் இந்த கிளாஸில் இப்போ படிக்கிறான், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து இந்த கிளாஸில் படிக்கிறானா, செகண்டும் இங்கே படிக்கிறான், தேர்டும் இங்கே படிக்கிறான். ஆனால் அவன் ஃபஸ்ட்டு வந்து செகண்டில் படிக்க முடியாது. இங்கே வந்துட்டானா அப்புறம் அந்த கிளாஸ்க்கு அவன் போக முடியாது இல்லையா. ஒரு செக்ஷனில் ஒருத்தவங்க தான் படிப்பாங்க. தட் இஸ் த ஃபங்க்ஷன். அண்டு இப்போ வந்து இதனுடைய இமேஜ் பார்ட்லாம் தப்பாக இருக்கு இல்லையா. பி டு ஏ இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் சின்ஸ் எலமெண்ட் இன் பி வில் நாட் ஹாவ் அ யூனிக் இமேஜ் இன் ஏ. ஒரே இமேஜில் இதுக்கு பாருங்கள் எல்லாத்துக்கும் மாறி மாறி இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் அ இன்வர்ஸ் வந்து நாட் அ ஃபங்க்ஷன், பட் இது வந்து ஃபங்க்ஷன். இது கரெக்டாக இருக்குது. இதோடய இன்வர்ஸ் வந்து நாட் அ ஃபங்க்ஷன். புரியுதா? ஓகேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.